வணக்கம். நெருப்பு தமிழர் தோழர் முகிலன் இங்கே தொடர்ந்து 10 நாட்களாக தேடப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதர். எங்க போயிட்டாரு, என்ன ஆனாரு? தமிழகத்தில் இந்த சமூகத்திற்காக போராடி கொண்டிருப்பவர்களுடைய நிலைகள்லாம் என்ன? மிகவும் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலை. இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் தங்களினுடைய குடும்பத்தை கூட காப்பதற்கான வழி இல்லை, தங்களுடைய குடும்பத்தை கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. தங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை கூட பொருட்படுத்தாம இந்த சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த மண் நன்றாக இருக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த ஒரு ஆர்வலர்களாக திகழ்கின்றவர்கள் தான் இந்த சமூக ஆர்வலர்கள். அதுல வந்து முதன்மையாக இருக்கக்கூடியவர் தான் தோழர் முகிலன் அவர்கள். இந்த தோழர் முகிலன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக அவரை காணும். ஆனா இதை பற்றிய இந்த அரசாங்கம் எந்த விதமான ஒரு கவலைகளையும் அளிப்பதில்லை. அதே போல தொடர்ந்து இந்த அரசாங்கம் யாரை பற்றியும் கவலை கொள்வதும் இல்லை. இந்த சமூகத்துல எங்களுக்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு தெரியாது. ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே இன்றைய சமூகத்திற்கு இன்றைய இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களுக்கு கொண்டு வந்தவர்னா தோழர் முகிலன் அவர்கள் மட்டும்தான். இப்ப எங்க நாங்கெல்லாம் ஒரு 2 ஆண்டுகளா பேசுறோம், 3 ஆண்டுகளா பேசுறோம், இன்னும் ஒரு இருப்பவர்கள் ஒரு 4 ஆண்டுகளாக பேசுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இதற்கெல்லாம் முன்பே கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக போராடி கொண்டிருப்பவர் தான். இன்றைக்கு அவருடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் மிகவும் வேதனை அடைகின்றது. இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான ஒரு கவலைகளும் அக்கறையும் இல்லாம நாம எல்லாரும் கூட்டணிகளை பற்றி கூட்டணிகள் மூலமாக நமக்கு வந்து அடுத்து 500க்கு 1000 கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு திட்டத்திலையும் நாம இருக்கிறோம். அதுக்கப்புறம் 2000 கொடுக்க போறாங்க, 6000 கொடுக்க போறாங்க என்று ஒரு வக்கற்ற அந்த பணத்தை வாங்குவதற்காக நம்ம தயாரா இருக்கிறோம். இந்த அரசாங்கத்திடம் இருந்து இது போன்ற பணங்களை எல்லாம் நம்ம பெற்று இந்த வாக்கிற்கு பணம் வாங்குவது அதற்கப்புறம் அந்த அரசாங்கம் கொடுக்கின்ற இலவசங்களை வாங்குவது, இதுக்கெல்லாம் உண்மையிலேயே நமக்கு நாமே வந்து தற்கொலை பண்ணி கொண்டு செத்து போயிடலாம். ஏன்னா 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து விவசாயிகள் வந்து போராடி இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அதையெல்லாம் நாம பொருட்படுத்தாம இந்த அரசாங்கத்திடம் 1000க்கும் 100க்கும் 200க்கும் நாம வந்து கை கட்டி நின்றுட்டு இருக்கிறோம். பொதுவா சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய குடும்பங்களை கூட காப்பதில்லை, தங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட கையில் எடுப்பதில்லை, ஆனா இந்த சமுதாயத்திற்காக போராடுறாங்க. ஒவ்வொரு சமூக ஆர்வலரும் எவ்வளவு தன்னுடைய அர்ப்பணிப்பை இந்த சமூகத்திற்காக செய்யறாங்க அப்படிங்கிறத நீங்க யாருமே உணர்றதில்லை. சொந்த மனைவி மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருப்பாங்க, அதே போல சொந்த பிள்ளைகள் எதிரிகளாக இருப்பாங்க, பெற்ற தாய் தந்தையினர் எதிரிகளாக இருப்பாங்க, அவர்களுடைய பங்காளியினர் எதிரிகளாக இருப்பாங்க, அக்கம் பக்கத்தினர் எதிரிகளாக இருப்பாங்க, மாம மச்சான் எதிரிகளாக இருப்பாங்க, இவர்களை எல்லாம் அதன் பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் எதிரிகளாக இருப்பாங்க, கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளாக இருப்பாங்க, அதே போல அந்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எதிரிகளாக இருப்பாங்க. இவற்றை எல்லாம் கடந்துதான் ஒரு சமூக ஆர்வலன் வந்து இந்த சமுதாயத்துல போராட முடியும் என்பதை நீங்க உணரணும். 8 கோடி பேர்ல இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு 20 நபர்களோ வெறும் 30 நபர்களோ இல்ல 100க்கணக்கான நபர்களை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். 1000க்கணக்கான நபர்கள் கூட இன்றைய சூழல்ல வந்து அதிகம், முழுமையாக யாரும் இந்த சமூகத்திற்காக அர்ப்பணிக்கிறது இல்ல. தொடர்ந்து இது போன்ற ஒரு சூழல்ல குடும்பம் எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு இந்த சமுதாயம் தான் முக்கியம் அப்படின்னு போராடியவர் தான் தோழர் முகிலன் அவர்கள். இது வரைக்கும் நான் தோழர் முகிலன் அவர்கள்ட்ட வந்து பழகியதும் இல்ல, பேசினதும் இல்ல, எனக்கு வந்து அவரிடம் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனா எனக்கே வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 நாட்களாக நாம் என்னுடைய மனதை அவ்வளவு வேதனை அடைகின்றது. ஆனா இந்த சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து அவருடன் போராடி கொண்டிருக்கின்ற போராளிகளினுடைய மனநிலை என்ன என்பது எனக்கு தெரியல. இப்போ தொடர்ந்து இந்த 10 நாட்களாக நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு சில சமூக ஆர்வலர்கள் பல பதிவுகள் பண்றோம். ஆனா இதை பற்றி முழுமையாக பார்க்கும் பொழுது யாருக்குமே அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. பொதுவா இந்த சமூகத்திற்காக போராடுபவர்களுடைய நிலைகள் வந்து இதுதான் அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறிகளாக இருக்கு. இந்த சமுதாயத்திற்காக போராடினா நீ கடத்தப்படுவ, இந்த சமுதாயத்திற்காக போராடினா நீ புறக்கணிக்கப்படுவ, இந்த சமுதாயத்திற்காக போராடினா நீ கொலை செய்யப்படலாம்,
நீ இந்த சமுதாயத்திற்காக போராடலாம், உன் பொண்டாட்டி புள்ள, உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய சொந்தம் பந்தம் அங்காளி பங்காளி, அதற்கப்புறம் உங்களுடைய உற்றார் உறவினர் மாமே மச்சான் எல்லாருமே உங்களை வந்து ஒதுக்கி வைப்பாங்க, அந்த ஊர் ஒதுக்கி வைக்கும், அந்த தெரு ஒதுக்கி வைக்கும் என்கின்ற ஒரு சூழல் தான் இன்றைய சூழல்ல உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. தோழர் முகிலன் அவர்கள் இதோடு கண்டுபிடிக்கப்படாமல் இதோடு ஒரு ஒரு புறமாக ஒதுக்கப்பட்டு விட்டால் நிச்சயமாக இந்த சமுதாயத்துல போராடுவதற்கு யாருமே வரமாட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய வலைதளங்கள்ல கூட அதிகமான இந்த பதிவுகள் வந்து நம்ம தோழர் முகிலனை பற்றி போகும் பொழுது அதிகமாக பதிவுகள் போவதில்லை, யாருமே இதை வந்து அதிகமாக ஷேர் பண்றதில்லை. இதே போல என்னுடைய யூடியூப்ல நான் பதிவு பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 9500 மேற்பட்டவர் இருக்கிறாங்க, ஆனா 35 பேர் தான் பாக்குறாங்க, 50 பேர் தான் பாக்குறாங்க. வெளிநாட்டுல ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னா அது 15,000 பேர் பாக்குறாங்க. அப்போ எந்த அளவிற்கு நம்ம இருக்கிறோம் சுயநலவாதிகளாக மட்டுமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு வந்து மற்றவர்களை வைத்து ஆதாயம் தேடிக்கொள்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான் நம்மளுடைய மனநிலை பதுக்கி இருக்கு. நம்ம யாரும் இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்கணுங்கிற உணர்வுகள் இல்லை. சமுதாயத்துக்கு நம்ம எதுவும் செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த சமுதாயத்திற்கு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு ஆதரவு செய்யலாம். எங்கே முகிலன் அப்படிங்கிற ஒரு பதிவுகள் போடலாம். எல்லாரும் தங்களுடைய வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் பிக்சர்ல இருந்து, ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர்ல இருந்து எல்லாத்துலயுமே எங்கே முகிலன் அப்படின்னு போடலாம். அதே போல எல்லாருமே இன்று இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல எங்கே முகிலன், எங்கே முகிலன், எங்களுக்கு முகிலனை கண்டுபிடித்து கொடுங்கள் என்று ஒரு பதிவு பண்ணலாம். இதை கூட இன்னைக்கு வந்து நம்ம செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். நமக்கு என்னங்க அன்றாடம் வந்து இன்னைக்கு வந்து குடிக்கிறோம், அன்றாடம் வந்து குடித்து விட்டு எங்கேயோ போய் தெருவில் போய் தூங்குறோம், அதற்கப்புறம் நமக்கு என்னங்க வேலை வெட்டிக்கு போகல என்ன போனா என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வாழ்க்கை என்பது நீங்க குடிக்கக்கூடாது, உங்க வீட்டுக்கு தண்ணி வரணும், நீ உங்க அதாவது இந்த 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 பூமியில நீங்க எல்லாருமே சுதந்திரமா விவசாயம் பண்ணணும், இந்த நிலத்தடி நீர் வந்து பாதுகாக்கப்படணும், இந்த இந்த பகுதியிலுடைய தமிழகம் வந்து இயற்கையாக இருக்கணும், தமிழகத்தில் வந்து விவசாயம் என்பது எப்போதுமே இருக்கணும் என்று போராடிய ஒரு மனுஷன் தான் தோழர் முகிலன். ஆனா இன்னைக்கு அவரு நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா, என்ன நடக்குது என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் வந்து மிகவும் வேதனை அடைகின்றது. இன்றைய தமிழகத்துல நாங்க பார்க்கும் பொழுது தொடர்ந்து எமது மக்கள் வந்து இந்த தொலைக்காட்சிகளுக்கும் அரசிகளுக்கும் திரைப்படங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறோம். இதுல எதுவுமே எல்லாமே வந்து இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டங்களை பார்க்கும் பொழுது சினிமா கலந்து ஒரு கவர்ச்சி உலகமாக மாறிடுச்சு. இந்த இருக்கக்கூடிய மீடியாக்களும் ஒரு கவர்ச்சி மீடியாவாக தான் மாறிடுச்சு. இப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்து இந்த மக்களுக்கு பிடித்தது போல ஒரு பெண்ணை பற்றி வர்ணிப்பதோ, ஒரு பெண்ணை பற்றி பேசுவதோ, இல்லை வந்து இன்னைக்கு பிரபலமிக்க ஒரு அரசியல்வாதிகளை திட்டுவதோ, இது மட்டும் இந்த கருத்துக்கள் மட்டும்தான் இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஒன்று. ஆனா தொடர்ந்து தோழன் முகிலன் அவர்களை பற்றி சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பேசப்படல. ஒவ்வொரு சமூக ஆர்வலனும் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகளை வந்து எதிர்த்து அவன் போராடி இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தவனும் தன்னுடைய வாழ்நாட்களில் அன்றாடம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு திட்டுறான், எத்தனை பேர் இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது எத்தனை பேர் வந்து எதிரியாக பார்க்கிறான், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஒவ்வொருத்தனையும் கொல்லணும்னு நினைக்கிறான். அப்ப ஒவ்வொரு முறைகளும் அவன் வந்து தன்னுடைய குடும்பங்களில் இருந்து, மனைவிகளிடமிருந்து, பெற்றோர்களிடம் இருந்து, அக்கம் பக்கத்தினிடம் இருந்து அவனுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நெருக்கடிகளையும் கடந்து அவன் வந்து இந்த சமுதாயத்திற்கு போராட வேண்டும் என்று ஒருவன் நினைக்கின்றான் என்றால் அவன் தானே அந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் என்று கும்பிடலாம். முகிலன் போன்றவரை தான் நீங்க வந்து சாமியா கும்பிடணும், இதுதான் உண்மை. கடவுளை வந்து நாங்க பார்த்திருக்கிறோமா பார்க்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஆனா முகிலன் போன்றவரை தாங்க சாமியா கும்பிடணும், அதுதான் உண்மையும் கூட. ஆனா இதையெல்லாம் நம்ம உணரல. கிட்டத்தட்ட தன்னுடைய மனைவி கூட, அவருடைய முகிலன் அவர்களுடைய மனைவி கூட சொல்றாங்க, எப்பொழுதுமே போராட்டத்திற்கு போகும் பொழுது என்னையும் என்னை பற்றியும் நீ எந்த காலத்திலும் கவலைப்படக்கூடாது என்று சொல்லிட்டு தான் போவாரு அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை தன் அவரே அவருடைய மனைவி சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கு. இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல நாம வந்து எல்லாருமே இன்றைக்கு நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் நம்மளுடைய பதிவுகள் பண்றோம், தேவைகளுக்காக மட்டும்தான் நம்ம பேசுறோம். ஆனா உண்மையான ஒரு ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து கூறுகின்றவர்களை பற்றி நாம் சிந்திப்பதில்லை, நாம் அக்கறை கொள்வதும் இல்லை என்பதுதான் உண்மை. 8 கோடி இளைய தலைமுறைகள் இருக்கிறோம் இந்த உலகத்திலேயே. 60-70% இளைஞர்கள் வந்து இருக்கக்கூடியது இந்தியாவில தான். அதில் வந்து இருக்கக்கூடிய எமது தலைமுறைகள் வந்து தமிழகத்தில் அதிகமான தலைமுறைகள் வந்து போராளிகளாகவே
பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் இந்த நிலைகளை இந்த ஒரு 50-70 ஆண்டுகளாக இந்த நிலைகள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. இந்த கடந்த ஒரு 100 ஆண்டுகளாக இந்த தமிழினம் வந்து தமிழகத்துல மண்டியிட்டு கிடக்கின்ற ஒரு தமிழினமாக இருக்கு. இதற்கு இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழினம் இப்படி இல்லை. இந்த 100 ஆண்டுகள்ல கடுமையான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திருச்சு. இந்த மாற்றங்களிலிருந்து இந்த தமிழினம் என்பது மீள்வது என்பது மிகவும் வந்து ஒரு கடினமான ஒரு சூழலாக இருக்கு. அதெல்லாம் இன்றைக்கு தெளிவாக தெரிகின்றது. இதுல நான் தமிழ் இனம் என்பதை பற்றி பேச விரும்பல. ஒரு மனிதர்களினுடைய நடைமுறை வாழ்க்கை என்பதை பற்றி பேசுறேன். இப்ப இந்த நடைமுறை வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதன், காவேரியில வந்து தண்ணி வேணும், காவேரியில வந்து மணல் கொள்ளை எடுக்கக்கூடாது, ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லயும் மணலை கொள்ளையடிக்க கூடாது, இதெல்லாம் இவருக்கு என்ன தேவை? மீத்தேனை நீங்க யாரும் எடுக்கக்கூடாது, ஈத்தேன் எடுக்கக்கூடாது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது, நியூட்ரன் திட்டங்கள் எடுக்கக்கூடாது, நான் ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேண்டும், நிலத்தடி நீரை வந்து எடுக்கக்கூடாது, அணுமின் நிலையங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து இயற்கை முறைகள் இருக்கணும், இதையெல்லாம் இவற்றுக்கெல்லாம் போராடிய ஒரு மனிதன் தான் ஐயா முகிலன் அவர்கள். தோழர் முகிலன் அவர்களை இன்னைக்கு காணோம். இதுக்கெல்லாம் இவருக்கு தேவை என்ன? இவருக்கு வந்து மாதம் வந்து இந்த அரசாங்கம் வந்து 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் கொடுக்குதா? இன்றைக்கு அரசு துறைகள் சார்ந்து இன்னைக்கு எத்தனையோ ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் இந்த இதற்காக முழுமையாக இன்றைய சூழ்நிலையை வந்து பாதுகாப்பதற்காக போராடுறாங்களா? இல்ல. ஆனா இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் வேதனை அடைகின்றோம். தயவு செய்து சமூக வலைதளங்களில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முகிலனை தேட வேண்டும். முகிலனை தேடக்கூடிய ஒரு கட்டாய சூழல் இருக்கு. இப்ப எங்களை போன்றவர்கள்லாம் ஒரு சில கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்யும் பொழுது இப்ப என்னால என்ன செய்ய முடியும்? தோழர் முகிலனை வந்து மீட்டெடுக்க முடியும், என்னால வந்து 2-3 காணொலிகள் பதிவிட முடியும், என்னால் வந்து இதற்காக வேதனைப்பட முடியும், என்னால் வேற எதுவும் முடியாது. அதே போல நம்மால் இயன்ற உதவிகளை ஒவ்வொரு நபர்களும் செய்வோம். முகிலன் அவர்களை தேடி கொடுப்பதற்காக நாம் சமூக வலைதளங்கள்ல நாம் அனைவரும் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வோம். தயவு செய்து இதையெல்லாம் செய்யுங்க. இதையெல்லாம் நீங்க செய்தாதான் இந்த நாடு என்பது மீண்டும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை அடையும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக நீங்க போராடுனா உங்களை இப்படிதான் கடத்துவோம், உங்களை இப்படிதான் கொள்ளுவோம், உங்களுடைய நிலைகள் இதுதான் என்கின்ற இந்த அச்சுறுத்தல் என்பது நீடிக்கும். தயவு செய்து அரசாங்கம் என்பது மக்களாகிய நாம தான். நாம் அனைவரும் சேர்ந்து போராடி தோழர் முகிலன் அவர்களை மீட்டெடுப்போம். தயவு செய்து உணர்ந்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.